தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசிய போது பாஜக மீது குற்றச்சாட்டை சொல்லி பேசியிருந்தார். குறிப்பாக தேர்தல் பத்திர விவகாரத்தில் பாஜக அரசு நிறுவனங்களை மிரட்டி அதன் மூலம் பணத்தை வாங்கி தேர்தல் பத்திரம் என்கிற வழியில் ஊழலை சட்டபூர்வமாக மாற்றியிருக்கிறது என்கிற ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். இது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இப்பொழுது இந்த தேர்தல் பத்திர விவகாரம் பிரச்சனையாக வெடிக்கிறதா என்கிற கேள்விக்குத்தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி பதில் காண இருக்கிறது. இன்றைய உரைகள் நிகழ்ச்சிக்கு நம்மோடு விருதுநாக கலந்து கொண்டிருப்பது திரு ஜெயகண்ணன் அவர்கள், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். மற்றும் திரு வி எஸ் ராமன், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் தியாகராஜன், வருமான வரித்துறை ஓய்வு. வணக்கம் சார். வணக்கம் சார். தியாகராஜன் சார், உங்ககிட்ட தான் இந்த முதல் கேள்வியை வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறதே என்ன சார்? ஏன்னா இதை பற்றி நிறைய பேசியிருந்தாலும் இதை பற்றியான பேசிக் புரிதல் நிறைய பேருக்கு இருக்குல்ல. இதை பற்றி சுருக்கமாக உங்களோட கருத்து சார். தேர்தல் பத்திரம்ன்றது வந்து 1952 முதல் லோக்சபா தேர்தலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இத்தனை வருஷ தேர்தல்களில் இத்தனை தேர்தல்கள் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து ஃபண்டிங்கிறது வந்து கம்பெனிஸ் வழி காலங்காலமாக கொடுக்கறது தான். அந்த ஃபண்டிங் வந்து எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா கட்சிகளும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸு ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பெரிய பணக்காரங்க வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க. ரூலிங் பார்ட்டின்றது வந்து அது வந்து அக்செப்டட் ஃபினாமினா. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து பட் என்ன அவ்வளோ என்ன அளவுக்கு அந்த பணம் வருது, ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளோ வருது, அது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் சாதகங்கள் கிடையாது, பாதகங்கள் தான். மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குற அளவுக்கு இப்போ வந்தப்புறம் என்ன இருக்குதுன்னா பணத்தை கொடுத்துட்டா அரசியல் கட்சிகளுக்கு அலட்சியம் வந்துடுது, மக்கள் மேலே அலட்சியம் வந்துடுது, மக்களுக்கு வந்து மாரல் கட்ஸ் இல்லாமல் போயிடுது, தட்டி கேட்குறதுக்கு கட்ஸ் இல்லாமல் போகுது. இது ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து யூ ஷுட் ஸ்டாப் இட். அதுக்கோசம் இந்த பாண்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்றது வந்து பிஜேபி கவர்மெண்ட் மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள், மறைந்த அருண்ஜேட்லி அவர்கள் இந்த பாண்டு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு இதில் வந்து என்னென்னா எந்த ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை பெரிய பிஸ்னஸ் பீப்புளோ எந்த அரசியல் கட்சிக்கும் பணம் கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. 7.5% ப்ராஃபிட்டில் 7.5% ஆர் 10% ஆஃப் த டோட்டல் இன்கம் ஆஃப் த கம்பெனி அது நீங்கள் கொடுக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு வழிவகையை ஏற்படுத்தி ஸோ இதை வந்து ஸ்டேட் பேங்க்கில் கொடுக்கணும், அந்த பாண்டை வந்து இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கிக்கலாம், அந்த பாண்டை வாங்கிக்கலாம், இந்த எந்த அரசியல் கட்சிக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வித்தின் 15 days இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் 2019 வந்தது, April 18. அப்புறம் வழி நடைமுறைக்கு வரும்போது ஜான்வரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 13 நாள் வந்து இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல் ஓவர் 29 branches இன் இந்தியா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணலான்றது இல்லை. அது புரிஞ்சிக்க முடியுது சார். ஏற்கனவே இருந்த முறைக்கும் இந்த முறைக்கும் இருக்க மாறுதல் என்ன? ஏன் இதை வந்து ஊழலுக்கு வழிவகுத்ததா நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க? அதுக்கான காரணம் இல்லை இல்லை ஏற்கனவே இருந்த முறைன்றது என்ன முறை என்ன முறை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முறையும் இல்லையே, முறை கிடையாது, வழிவகை கிடையாது, யார் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க தெரியாது, எவ்வளோ அரசியல்வாதி பேக்கெட்டுக்கு போகிறதுன்னு தெரியாது, எவ்வளோ எலெக்ஷன் கோசம் செலவு பண்ணுறாங்கன்னு தெரியாது. அது வழிமுறையே கிடையாது, ஒழுங்குமுறையே கிடையாது. இது ஒழுங்குமுறை கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து அது சில தவறுகள் ஏற்பட தான் செய்யும். ஆனால் இது டிரான்ஸ்பரன்சி இருக்குது. முக்கியமான விஷயம்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ண முடியுது. அப்போ பழைய வழிமுறையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லாமல் இருந்தது. மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், ஒரு கோர்ட் ஆர்டர் வந்ததுன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு ரெய்டு பண்ணலாம், எங்கேன்னு வந்து சோர்ஸ் பார்க்கலாம், சின்ன ஸ்கிரிபிள்ஸ் இருக்கும், இந்த இந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இந்த பார்ட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதான் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் ரெய்ட்ஸில் நிறைய பார்த்துருக்கோம், கொடுத்து அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணோம். நோ இட்ஸ் குவைட் ட்ரான்ஸ்பரண்ட். கண்டிப்பாக சார். சார், உங்களோட பதிலில் தான் ஜெயகண்ணன் சாருக்கு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். சார், ஏற்கனவே ஒரு முறை இல்லாமல் இருந்தது. யார் வேணால் கொடுப்பாங்க, யார் கொடுத்ததும் தெரியாது, யார் வாங்கினதும் தெரியாது, நிறைய மிரட்டி வாங்கப்பட்டதாக நிறைய தொழிலதிபர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இருந்தப்போ இப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வரப்போ அது ஊழலுக்கு வழிவகுக்குது அப்படின்னு பேசுது வெறும் அரசியலாக தானே சார் இருக்குது? அதில் எதுவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இல்லையே சார்? அதாவது நிறுவனமயமாக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை தான் குறிப்பிடுறாரு முதலமைச்சர் அவர்கள். இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்படியாக பார்த்தீங்கன்னா அண்ணன், அதாவது அவங்க வருமான வரித்துறை சார்ந்து
அண்ணன் சொன்ன விளக்கங்கள் சரியானவை தான். அதே நேரத்தில் நான் இந்த இடத்துல எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஊழல் கட்சியாக தானும் அதில் அனைத்து பங்கேற்புகளையும் செய்துவிட்டு மற்ற மாநிலங்கள் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களை ஊழல் கட்சிகள் ஊழல் ஆட்சி என்று சொல்லுகின்ற அந்த அறம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. தேர்தல் பத்திரத்தில் ஊழல் எங்கே சார் வருது? இப்போ அதை தான் சொல்ல வரேன். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான வழக்குகளை ஆராய்து அந்த செய்யும்போது அதனுடைய முழுமையான விவரங்களை கொடுப்பதற்கு மத்திய அரசுக்கும் அந்த ஆட்சிக்கும் தெம்பு இல்லை, திராணி இல்லை. அப்போ வந்து அந்த இடத்துல தன்னுடைய ஊழலை மறைப்பதற்கான அனைத்து பணிகளையுமே தனக்கு தெரிந்த மாதிரி, இது அண்ணன் சொன்னார் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் போயிடுச்சு. அதாவது இந்த இடத்துல பத்திரங்கள் எவ்வளவு வாங்கினோம், யார்கிட்ட பணம் பெற்ற முழு விவரங்கள் எஸ்பிஐ கொடுக்கல. அந்த அந்த வங்கி முறைப்படி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை. இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து இப்போ தேர்தல் நிலவரங்கிறதுனால இந்த இந்த வழக்கே சரியான முறையில் போகலை. மத்திய அரசு அதற்கான முழுமையான ஒரு அந்த வரைவையும் ஜெயகண்ணன் சார், இப்போ அவங்க எந்த வரைவுமே கொடுக்கலன்னா அப்போ எதை வச்சு பிஜேபி தான் அதிகமாக நிதி வாங்கியிருக்கு, அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, அதாவது முழுமையான தகவல்களை கொடுக்காமவே இப்போ உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த அந்த எஸ்பிஐயுடைய தகவல்களின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் சொல்கிறார். ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, இப்போ முழுமையாக நாங்கள் தேசிய அளவில் நாங்கள் வந்து ஊழலை ஒழிக்க புறப்பட்டுட்டோம், நாங்கள் தான் வந்து அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் கட்சி இப்படிங்கிற மாதிரியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பேச்சு இருக்கிறது, அதைத்தான் கண்டிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலவேறு அதாவது கார்பரேட் நிறுவனங்களுக்கு பல உதவிகளை செய்துவிட்டு, இன்னும் சொல்லப்போனால் சிறு குறு முதலாளிகள்லாம் அழித்து விட்டு கடைசியில் நாங்கள் தான் வந்து சரியான நபர்கள் என்று சொல்வது தவறு. கண்டிப்பாக சார். சார் ராமன் சார், இப்போ ஊழல் நடந்திருக்கு அதை மறைக்கிறாங்க அப்படிங்கிற தோரணையில் ஜெயகண்ணன் சார் பேசுகிறாரு. இதில் ஊழல் நடந்திருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கா, இல்லும் இது வெறும் அரசியல் பேச்சா நீங்கள் பார்க்குறீங்களா? சார், இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் சார், திமுக பொறுத்தவரையிலும் அவங்க வந்து தேர்தலுக்கான ஒரு நாடகம் சார் இது. இந்த தேர்தலுக்கான ஒரு நாடகத்தில் வந்து அவங்க வந்து இதை எப்படியாவது ஓட்டு வாங்கின. இப்போ அவங்க பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிருக்காங்க, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் நாங்கள் இந்த நிலைப்பாடை கொண்டு வந்துள்ளது. இப்ப எதுவா இருந்தாலும் ஓப்பனா அதை வாங்குதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. அதுக்கான டாக்குமெண்ட், அதுக்கான பத்திரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஊழலாக ஆகாது. ஆனால் இந்தியாவில தமிழ்நாட்டுல 67 இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவுடைய ஆரம்ப கால கட்சின்ற நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட செயலர்கள், உள்ளாட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்காங்க, இதெல்லாம் அவங்க கணக்கு கொடுக்க முடியுமா? ஆகவே பாஜக திறந்த வழி திரையரங்கம் போல் எதுவாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் நேர்மறையாக இருக்க வேண்டும், திமுக கூட்டணியை போல் எதிர்மறையாக செயல்படக்கூடாது, அது மக்கள் விதமான ஆட்சியாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான், மக்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் பாஜக அந்த எலக்ட்ரோ பட்ல ஒயிட்ல வாங்கியிருக்காங்க. அதுல என்ன தப்பே கிடையாது அதுல வந்து. ஏன்னா இது பற்றி தண்ணீர் விளக்கம் பிஜேபி தலைமை ஆபீஸ்ல சொல்லிருக்காங்க, உள்துறை அமைச்சர் சொல்லிருக்காங்க. ஆனால் தேர்தலுக்காக அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களும் அரசு துறை அதிகாரிகளும் அரசியல் கட்சிகளும் திமுக உள்ள கூட்டணி கட்சிகளுமே திமுக மீது கடும் அதிருப்தி உள்ளார்கள். காரணம் என்றால் அந்த கட்சி தந்து இன்னைக்கு நிலைமை என்ன, ஒரு குடும்பத்துக்காக நடக்கக்கூடிய ஆட்சி தான் நடக்க தவிர்த்து மக்களுக்கான ஆட்சி அல்ல. தொடர்ந்து இதைத்தான் கண்டுபிடித்து பாஜக தேசிய தலைவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் 24 மணி நேரம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும், திராவிட கட்சியில் ஒழிக்க வேண்டும், திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக வந்து அழிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன உதாரணம், இன்னைக்கு திமுக வந்து அந்த எலக்ட்ரோ பாயிண்ட் சொல்றாங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பிடபிள்யூ, ஹைவேஸு, உள்ளாட்சித்துறை, மெட்ரோவாட்டர், ரோட்போர்டு, மல்டிஸ்டோரி பில்டிங், கமர்ஷியல் பில்டிங், அபார்ட்மெண்ட், இதுலாம் ஒவ்வொரு திட்டங்களை ஆரம்பிக்கும் போது கமிஷன் எத்தனை கோடி வாங்குறாங்க தெரியுமா? இதெல்லாம் வயிற்றுல கணக்கு காட்டுறாங்களா சொல்லுங்க. இந்த பணம் எங்க போகுது? இந்த பணம் எல்லாம் எங்க போனா தமிழ்நாட்டுல இருக்குது, வெளிநாட்டுல இருக்குது, வெளி மாநிலங்கள் இருக்குது. இவங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி, மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள், இதெல்லாம் வந்து யாருடைய பணம் சார்? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை மத்தியில் வஞ்சித்து கொள்ளையடித்த பணம் சார். இந்த கொள்ளையை மறைப்பதற்காக மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாம சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்து விடுமோ? காரணம் என்றால் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து சொல்லுகின்றார், நாங்கள் 2020 ஆட்சிக்கு வருவோம், தமிழகத்தில் நடக்கப்பட்ட ஊழலை விசாரணை பண்ணுவோம். இன்னைக்கு பாருங்க, இயற்கை அன்னை தந்ததெல்லாம்
எல்லோருக்கும் சொந்தமேடா என்று பாடல் வரிய பாருங்க. இயற்கை அன்னை எல்லா மனிதருக்கும் சொந்தம். ஆனால் 1965 இன்று முதல் தமிழகத்தில் கனிம வளங்கள் நிறைந்த அனைத்து மாவட்டங்களிலும் அந்த திமுக அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் தானே சொந்தமாக நினைக்கின்றார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் குமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், மதுரை மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் பாருங்க, அத்தனை மலைகளும் பாரத தாயுடைய மார்பை பிறந்தெடுத்து எடுத்து உள்ளார்களே, இதற்கு திமுக பதில் சொல்லுமா? ஆகவே இவர்கள் மக்கள் என்று மக்களை ஜனநாயகம் என்ற பேர் போர்வையில் தேர்தலுக்காக ஓட்டு வங்கிக்காக 500 1000 கொடுத்து ஓட்டு வாங்கலாம். இவர்கள் மக்களையும் மதிப்பதில்லை, ஆட்சியையும் மதிப்பதில்லை, தேசியத்தை மதிப்பதில்லை, தேசிய தலைவர்களை மதிப்பதில்லை. ஆகவே தான் தேசிய தலைவர்களை கண்டபடி பேசுகின்றார்கள், வாய்க்கு வந்தபடி பேசுகின்றார்கள். திமுக முதலமைச்சர் மட்டுமல்ல, திமுகவை சேர்ந்த அத்தனை தலைவர்களும் பாருங்க, எல்லாருமே பாஜக தலைவர்களை கேவலமாக பேசுகிறார்கள். இதைவிட இந்த கட்சியுடைய ஓக்கியத்தன்மை தெரியாதா? ஆகவே ஓட்டுக்காக தான் இந்த தேர்தல் பொறுத்த நாடகம் நடத்துகின்றார்கள். அவர்கள் பாஜக சிறப்பாக வெளிப்படையாக சொல்லி உள்ளார்கள் என்பது என்னுடைய பதிவு. நன்றி சார், நன்றி சார். சார், இப்ப ரெண்டு பேருமே சொல்றாங்க வந்து, ஒருத்தர் வந்து சரிங்கிறாரு, இன்னொருத்தர் தவறுங்கிறாரு, ஆனா ரெண்டு பேருமே வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத ஒரு கோடிட்டு காமிக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப ஆர்கனைஸ்டு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றீங்க, பட் முழுவதுமா வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறதுல என்ன பிரச்சனை சார்? வெளிப்படைத்தன்மை சுத்தமா இல்லை அப்படின்னு ஜெயகண்ணன் வைக்கிறாரு, அதுக்கு உங்களை பதில் என்னவா? ஜெயகண்ணன் சார் சொன்ன மாதிரி அவர் பாயிண்ட்லேருந்து நான் வரேன். வெளிப்படைத்தன்மைன்றது வந்து எது வரைக்கும் இல்லை? 2017 வரைக்கும் இல்லை. வெளிப்படைத்தன்மை எவ்வளோ பணம் வருது, எத்தனை கோடி யார் கொடுக்குறாங்க, எவ்வளோ இவங்க பேக்கெட்டில் போட்டுக்கிறாங்க, எவ்வளோ மக்களுக்கு பணமாக கொடுக்குறாங்க, மற்ற விதத்தில் கொடுக்குறாங்க, எதுவுமே இல்லாமல் இருந்தது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏதாவது ஸ்டேஜில் மென் பண்ணணும். எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் வந்து இது பார்ட் ஆஃப் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ். எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும், நாளில் எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் எப்படி குறைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ பண்ணும்போது எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, என்னப்பா நேர்காணல் பண்ணும்போது எவ்வளோ செலவு பண்ணுவேன் இந்த எலெக்ஷனுக்கு? 10 கோடி செலவு பண்ணுவீங்க. சரி, இப்போ ஓகே, சீட்டு 2 கோடி தான் செலவு பண்ணுவோம். சில பேர் வந்து அவங்க யார் வந்து தலைமையில் இருக்காங்களோ அவங்களே பணம் கொடுத்து செலவு பண்ணுவோம். பட் இந்த பணம்லாம் எங்கேருந்து வருது, எப்படி வருது? இந்த பணத்தை இவங்க போடும்போது ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அந்த பணத்தை எப்படி எடுக்க போகிறாங்க, எத்தனை மடங்காக எடுக்க போகிறாங்க? சி, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொண்டு வந்தது. எது கொண்டு வந்திருக்கணும், கொண்டே வந்திருக்கணுமே. சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சன்ன ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், பார்த்தா இது கொண்டே வந்திருக்கோம் எல்லாமே. எவ்வளோ கோடி வேணாலும் நம்ம வாய்ப்பேன், இது யாருக்குமே எதுவுமே தெரியாது. எவ்வளோனா செலவு பண்ணால் கணக்கு வழக்கு கிடையாது போது எது கொண்டு வந்தாங்க? இல்லை சார், ஜெயகண்ணன் சார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன பாயிண்ட் அவர் ஒத்துப்போனார். ஆனால் ஒரு விஷயத்தில் என்ன சொல்கிறாரு, கோர்ட்டு கேட்குறப்ப முழுமையான விவரங்களை அரசும் பேங்க்கும் கொடுக்கல, ஏன் கொடுக்கலங்கிற கேள்வி தான் சார் வருது. அரசு கொடுக்கலங்கிற கொஸ்டின் கிடையாது, பேங்க்கு கொடுக்கல. பேங்க்குக்கு வந்து என்னென்னா எதுவுமே சார், உடனே போயிட்டு கோர்ட்டில் நீங்களே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுங்க. கோர்ட்டில் உடனே என்ன பண்ணுறாங்க, எந்த பெஞ்சுக்கு அந்த கேஸை வந்து ரெஃபர் பண்ணணும்னு இருக்குது, எந்த யார் விசாரிக்கணும்னு இருக்குது, அதுக்கு இட் டேக்ஸ் டைம். லிஸ்டிங்னு பேர் அமெரிக்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் ஒரு கம்பல்ஷன் இருக்குது, என்ன பண்ணணும். இப்போ கோர்ட்டு கேட்குறாங்கன்னா, சப்போஸ் எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பார்லிமெண்ட்ரி கொஸ்டின் வருதோ இல்லை கோர்ட்லேருந்து ஒரு கொரி வந்ததுன்னா அதை கேதர் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டேஸ், அட்லீஸ்ட் 4-5 நாள் ஆகும். இல்லை மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, ஸ்டேட் பேங்க் எதுவும் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. எந்த கம்பெனி யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இப்போ சொன்னாங்க என்னென்னா, அவர் ஜெயகண்ணன் சார் சொல்கிறாரு இதுவரைக்கும் முழுமையான விவரங்கள் தரப்படவில்லை அப்படிங்கிறாரு. அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, முழுமையான விவரங்கள் வந்தாச்சு. எந்த கம்பெனி எந்த பார்ட்டிக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து இட் கார்னர் அரௌண்ட் 650 crores. ஒரே ஸ்டேட்டில் ரெண்டு வருஷம் தான் ஆட்சியில் இருந்துருக்குது. வேற பிஜேபி வந்து 18 states ஆட்சியில் இருக்குது. நீ கம்பேரிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அதிகமாக கிடைச்சிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க பார்த்தீங்கன்னா 1400 crores கிடைச்சிருக்கு. இமே பார்க்கும்போது பிஜேபி கிடைச்சது ரொம்ப கம்மி. மற்ற பார்ட்டியோட கம்பேர் பண்ணும்போது இன்னொன்று, ரூலிங் பார்ட்டி எது இருக்கோ அதுக்கு அதிகமாக தான் ஃபண்டு கொடுப்பாங்க. எப்போவுமே காலங்காலமாக நடக்கிறது தான், இதெல்லாம் குத்தமாக குறையாக. இன்னொன்று அண்ணன் சொன்னார், மெரட்டி நாங்க, ஸ்டாலின் ஐயா சொன்ன மாதிரி மெரட்டி நாங்க சொல்லிட்டு மெரட்டிலிருந்து கொஸ்டினே கிடையாது. எனக்கு ஒரு பர்சனாக தெரியும், இந்திரா காந்தி வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸை போய் மிரட்டி எனக்கு எலெக்ஷனுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுக்க மிரட்டி, அவர் கொடுக்க முடியாது சொன்ன உடனே சிபிஐ வச்சு அந்தாலும் மிரட்டி, கடைசி அந்த சிபிஐ எஸ்பி வந்து இதுக்கு உடன்பட மாட்டேன் நான்,
சொல்லிட்டு இந்திரா காந்தி ஹோம் மினிஸ்டரோட கிளாஷ் ஆகும்போது அவர் தூக்கி பந்தாடின கேஸ்லாம் நமக்கு தெரியும். அப்போ அப்படியான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் தாண்டி போச்சு. இல்ல அப்படியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கிறதா ஜெயகண்ணன் சார் சொல்றாரு. இல்ல அந்த மாதிரி எங்க மேட்டர் சொல்ல ப்ரூஃப் காமிக்கு சார். ஜெயகண்ணன் சார் அவர் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டேட்ல மட்டும் இருக்க ஒரு ஸ்டேட் கட்சிக்கு 650 கோடி வந்திருக்கு. ஆனா இவர்கள் இந்தியா முழுவதும் இருக்க தேசிய கட்சி. அப்படி உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி பர்ற ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தா திமுக விட பாஜகவுக்கு கம்மியா தான் வந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது நீங்க அப்படியா இல்ல இந்த இடத்துலதான் அண்ணன் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நான் குறிப்பிட்டு சொல்றேன். என்ன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 650 கோடி ஒப்பீட்டளவில் நீங்க வந்து ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறீர்கள், அதனால வந்து வந்தது. மற்ற திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்திருக்கு. இவங்க வந்து 18 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சியில் இல்லைனாலும் எல்லா மாநிலங்கள்லயும் அரசியல் கட்சியா இருக்காங்க, தேசிய கட்சி. இதுல வந்து நான் எந்த மாற்றமே சொல்ல, ஒரு ஒரு திட்டம் கொண்டு வர்றீங்க, ஒரு பத்திரங்களின் அடிப்படையில் வந்து இப்போ நிதி கொடுப்பதை வந்து நாங்கள் சட்டப்பூர்வமாக ஆக்குறோம் அப்படிங்கிற செய்தியை கொண்டு வந்துருங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வந்து மத்திய அரசின் கீழ் இருந்துக்கிட்டு உங்களுடைய அதிகாரத்தை வலுவாக பயன்படுத்தி இருக்கின்ற பெருநிறுவனங்களை மிரட்டி அதிலிருந்து நீங்கள் பணம் பெற்றுக்கொண்டு அதை வந்து மாற்றி ஒரு செய்தியை பரப்பக்கூடாது. தியாகராஜன் சார் ரொம்ப பொறுமையா தெளிவா ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. எங்க மிரட்டப்பட்டார்கள், யார் மிரட்டினார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்காரு. பொத்தாம் பொதுவுல சொல்லிட்டு போறது சரியா இருக்காது. ஒரே ஒரு குறிப்பிட்டு சொல்றேன். இப்ப இடி என்ற ஒரு நிறுவனத்தை விசாரணைக்கு பயன்படுத்துறாங்க. இந்த இடி நிறுவனத்துடைய பணியை தமிழ்நாட்டில் வந்து ஆய்வு செய்யும் பொழுது இடியுடைய பணியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு இருக்கு இங்கே வருமான வரித்துறையுடைய அந்த கொள்கையையோ மற்றதையோ உங்களுக்கு அதை அத்துமீறி மற்ற நடவடிக்கைகளை செய்கிறது, அவர்களுக்கு தேவையான நபர்கள்ட்ட போய் பணம் பெற்றுக்கொள்வது, மத்திய அரசின் கீழ் இயங்குகின்ற இயக்கம் என்பதால் இந்த இடி என்ற இயக்கம் அதாவது கட்சி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை செய்வதை நாங்கள் வந்து அப்பட்டமாக வெளியில். இல்லை சார், இல்லை சார், நீங்கள் இப்பயும் சொல்கிறீங்க ஒரு பொத்தா பொதுவா தான் சொல்றீங்க. யார் மிரட்டப்பட்டார், இந்த கம்பெனி மிரட்டப்பட்டு சொல்லுவாங்க சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், மத்திய அரசுல நீங்க அனைத்து அதிகாரங்களையும் அனைத்து ஏஜென்சிகளையும் பயன்படுத்துறீங்க, இருக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகங்களை அத்தனையும் செய்யறீங்க. மத்திய அரசு நாங்க வந்து முழுமையான அதிகாரத்தோடு இருக்கிறோம், கடந்த 10 ஆண்டுகளா எங்கள்கிட்ட தான் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எல்லா இடத்துலயும் செய்யறீங்க. இன்னொன்னு அண்ணன்கிட்ட நான் தெளிவா அவர் துறை சார்ந்து ஒண்ணு சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சியில வந்து இந்த அடுத்த கேள்வி இன்கம் டாக்ஸ்க்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வரையறை கொடுக்குறாங்க. கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் வந்து அவர்களாவே கட்டிட்டா நாங்க இதற்கான வரி விலக்கு கொடுக்கிறோம். அண்ணனுக்கு தெரியும் இந்த இந்த திட்டத்தின் அடிப்படையில் எவ்வளவோ நிதி வந்ததா அந்த காலகட்டத்தில் சொல்றோம். நான் குறிப்பிட்டு சொல்வதெல்லாம் இந்த ஸ்டேட் பேங்க் இன்றைக்கு வந்து முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு விவரங்களை கொடுக்காமல் இன்றைக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கின்ற போக்கு என்பது ஏழை எளிய மக்கள் உங்களுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா அவங்கள்ட்ட இருந்து பல கோடி ரூபாய் நீங்க வந்து 37,000 கோடி பக்கம் வந்து அதை அபகரிச்சிருக்கீங்களே, அதற்கான பதில் இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்க தேர்தல் பத்திரங்கள் வழக்குகளில் மட்டும் வந்து ஒரு முறைகேடான ஒரு அமைப்பாக இந்த ஸ்டேட் பேங்க் இருக்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. கண்டிப்பா சார், உங்களோட வாதத்தின் படியே எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஸ்டேட்டில் நீங்க வாங்கின காசை விட ஒரு ஸ்டேட்டுக்கு பிஜேபி வாங்கின காசு கம்மி. அவர்கள் ஈடியை வச்சு மிரட்டி வாங்கினாங்க, அப்ப திமுக எதை வச்சு வாங்குதுங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா இருக்கட்டும். மற்ற கட்சிகள் வாங்கி சொல்றேன், இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது காட்டியிருக்கிற கணக்குப்படி வாங்கியதா இன்னும் மறைக்கப்பட்டிருக்கிறதா என்னுடைய கேள்வி நேரடியாகவே சொல்றேன். இந்த அளவிற்கு தன்னுடைய பலவீனமான வந்து ஊழல் கட்சி என்ற ஒரு பிம்பத்தை வைத்துக்கொண்டு நீங்க இந்தியா முழுமைக்கு நாங்கள் தான் வந்து ஒரு பெரிய அத்தாரிட்டி, நேர்மை ஹானஸ்டுக்கான அத்தாரிட்டின்னு சொல்றது தவறு. இல்ல ஊழல் எங்க வந்ததுங்கிறதா சார் இந்த கேள்வி. தமிழ்நாட்டுல நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா சமூக நீதி திட்டங்களும் திராவிடம் மக்களை மிரட்டி மக்கள் பயந்து போயிருக்கிறாங்க. அந்த ஆட்சியில மக்கள் தன்னுடைய தூரங்களை அனுமதி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சார் ராமன் சார், என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த தேர்தல் பத்திரங்கிறது நேத்தோ முன்ன நேத்தோ போன வாரமோ வரல, வந்து வருடங்கள் ஆகிறது. அது வரைக்கும் பேசாம இருந்த விஷயம் இல்ல, அவர்கள் கோர்ட்டுக்கோ எங்கேயுமே யாருமே போகாம இருந்துட்டு தேர்தல் நேரத்தில் ஒரு 4-5 நாள் முன்னாடி வச்சுட்டு இதை பேசுறது வெறும் தேர்தல் அறிக்கையா பார்க்காம மக்களுக்கு நன்மை பண்ற மாதிரியா தெரியுது உங்களுக்கு? இது வந்து எதிர்கட்சிகள் இந்த கூட்டணி கட்சிகளும் மற்ற கட்சிகளுமே பேசுறாங்க. இது சார், இந்த எலக்ட்ரோ பேட் விவகாரத்தை எதிர்கட்சிகள் நேரம் பார்த்து அடிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய தேர்தல் பிரச்சார நாடகம். இப்ப அண்ணா தேர்தல் செய்வான்
வருமான வரித்துறை முன்னாள் அதிகாரி தியாகராஜன் அவர்கள் தெளிவா சொல்லிக்கிறார். எலக்ட்ரோ பாண்ட் எப்ப ஆரம்பிச்சாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, எந்த லெனுக்காக கொண்டு வந்தாங்கன்னு அவர் தெளிவா சொல்றாரு. அதே மாதிரி நான் தெளிவா சொன்னா அது அது அவரை மாதிரி நான் எப்படி சொல்லுவா சொல்ல முடியுமா சொல்லுங்க. ஆனால் ஜெயக்கனர் அவர்களை போன்றவர்கள் இன்று திமுக ஒரு ஊழல் கட்சிகளுக்கு இன்று ஒரு ஆட்சியை தேசிய அளவில் நீங்கள் வரப்போறது இல்லை ஆட்சிக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு அதிமுக உடைத்து பிரித்து மக்களை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் நீங்க ஒரே ஒரு உதாரணம் சார், நீங்கள் தென்சென்னையில் நிக்கக்கூடிய தமிழ் சிவசந்திரன் போது என்ன கேக்குறீங்க, நீங்க ஆளுநரா இருந்தீங்க நீங்க ஏன் எலெக்ஷன் நிக்கிறீங்கன்னு. அந்த அம்மா என்ன கேட்டாங்க, தமிழ் சிவசந்திரன் ஏங்க ஊழல் செய்து திகார் ஜெயில போயிட்டு வந்தவங்க, ஊழல் செய்து இன்னைக்கு பல வலை வழக்குல சிக்கிட்டு வந்தவங்க ஆராசா, ஊழல் செய்து வெளியே இருக்கிறீங்க, ஊழல் செய்து குழல் இருக்கிறீங்க, ஊழல் செய்தவர்களை மேலும் அனுப்பியிருக்கீங்க, ஊழல் செய்தவர்களை கீழே அனுப்பியிருக்கீங்க. இப்படி ஊழலிலே புரண்டு ஊழலிலே புரண்டு ஊழலிலே பிறந்து ஊழலிலே பிறந்து உரிட்டு உருட்டு பிறந்து திருட்டு சார் உருட்டு பிறந்து திருட்டு இத்தகைய கர்ப்பசாமி குற்றத்தார் திரைப்படுத்த போல் இப்படிய ஊழல் பிம்பங்களின் ஒட்டுமொத்த முகம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திமுக வந்து இன்னைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து கேள்வி கேட்கின்றன. ஆகவே இவர்கள் நாட்டை கொள்ளையடிக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை முழுங்கியவர்கள், விரைவில் தேசத்தை முழுங்க வேண்டும். காரணம் என்னவென்றால் 2014 பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவில்லை, காங்கிரஸ் கட்சியை மக்கள் கைகொலை விட்டார்கள். ஆகவே இப்ப 2024 வரணும். உங்களுக்கு கூட்டணி என்ன, கிண்டன்பர்க் பிபிசி ஐரோப்பிய யூனியன் மிஷினர்கள் கூட்டணி, தேச பிரிணவ சக்திகளும் வைத்து கூட்டணி சேர்ந்து இந்தியாவில் பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிறைப்பட வேண்டும், ஆசைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஐஎன்டிஏ என்ற போலி கூட்டணி கங்கணம் கட்டி அந்த போலி கூட்டணிக்கு திமுக மிகப்பெரிய குறையாக இருந்து செயல்படுகின்றது. இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோது மன்னிக்க மாட்டார்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். தமிழகத்தை முழுங்கிய இந்தியா கூட்டணி உள்ள திமுக தேசத்தை முழுங்கிறதுக்கு பார்க்கின்றன. அதைத்தான் பிரதமர் சொல்லுகின்றார். இந்த நாட்டிலே ஊழல் கட்சி மட்டுமல்ல, ஊழலே கொழுத்த கட்சி, ஊழல் பணம் முழுக்க முழுக்க ஒரு உள்கட்டமை பார்த்துள்ளது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை 2024 நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ரெண்டு கட்சியும் ஊழல் கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும், தமிழகத்துடைய மக்களின் வாழ்வாதாரத்தை ஒளிவீச செயல்பட வேண்டும் என்ற லட்சியம் என்று பிரதமர் சொல்லுகின்றாரே. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வாரம் ஒரு பிரதமர், ஆனால் மோடி கேரண்டி என்றால் 5 ஆண்டுகளும் ஒரே பிரதமர் உலகம் பாராட்டுகின்றது. இன்றைய பேப்பர்ல பாருங்க, உலகத்தினுடைய பல நாட்டு உழவு நிறுவனமே பாஜக என்பது ஒரு தேர்தல் நாடகம், இதை மக்கள் நம்பவில்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே திமுக பிரச்சாரம் என்பது போகாத ஊரில் வழிகாட்டுவதற்கு தங்களுடைய மீது உள்ள ஊழல் குடுதலை மறைப்பதற்காகத்தான் பிஜேபியை ஏதாவது பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நீங்கள் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் இன்னும் 10 பட்டு வந்தாலும் கூட காங்கிரசுக்கு இங்கு இடம் இல்லை, காங்கிரசுக்கு தமிழா இந்தியாவில் மக்கள் கைகொலை விட்டார்கள் என்பது என்னுடைய பதிவுங்க. கண்டிப்பா சார். சார் தியாகராஜன் சார், இப்ப இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு, நிறைய பேர் பேசு பொருளாக்கி இருக்காங்க, இந்தியா முழுவதுமே அதை பத்தியான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இது பெரிய பிரச்சனையா வெடிக்க வாய்ப்பு இருக்கா, இது ஒரு ஃபேக்டரா இருக்குமான்னு நினைக்கிறீங்க? பெரிய பிரச்சனை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா இது வந்து எலெக்ஷன் கோசரம் நடத்துற ஒரு நாடகம், கிளீனா தெரியுது. ஏன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்றது எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்தியாவில் எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்து அலசி ஆராயும் போது தான் இல்லை கரெக்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், இல்லை மோர் டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன பண்ணலாம்ன்றது கொஸ்டின்ஸ் நிறைய ரைஸ் ஆகி அது அதுக்கேச மாதிரி எல்லாம் ஃப்ரம் டைம் எல்லாமே அமெண்ட் ஆகி ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு வரும். இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொண்டு வந்து, இது பெரிய பிரச்சனைகள் ஆக முடியாது. இல்ல சார், என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்ப பாஜக ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, ஆளுங்கட்சிக்கு அதிகமான நிதி வருவீங்க அப்படின்னு சொன்னீங்க, அது ஃபேக்சுவலா நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா கம்பேரிட்டிவ்லி ஒரு காங்கிரஸோட கம்பேர் பண்றப்ப பாஜகவோட நிதிங்கிறது மடிவு மலவிக்கும் மடுவுக்குமா இருக்கிற நிதியா இருக்கு. அப்ப நேச்சுரலாகவே வந்து பாஜக தன்னுடைய அமைப்புகள் மூலமா இல்லை அரசாங்க அமைப்புகள் மூலமா மிரட்டி காசு வாங்குது அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வரலாம் இல்லையா? மக்களுக்கு தூண்டி விடுறது அந்த மாதிரி மக்களுக்கு எண்ணமே கிடையாது, பட் தூண்டி விடுது, அரசியல்வாதிகள் தூண்டி விடுறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், மொத்தம் பார்லிமெண்ட்லேயே டோட்டலாக இத்தனை எம்பிஸ் இருக்காங்க சார், இத்தனை எம்பிஸ் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் இந்தியா, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இத்தனை எம்பிஸ் இருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 39 பேர் இருக்காங்க, யூபி எம்பியில் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக இருப்பாங்க, பாண்டிய கேரளாவில் பார்த்தீங்கன்னா 29 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபண்டிங்கிறது வந்து எல்லா கம்பெனிஸும் பண்ணுறாங்க. இன்னொன்று ரூலிங் பார்ட்டிக்கு எப்பவுமே ஃப்ரம் டைம் மெமோரியல்
1952 ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல இது பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டிக்கு அதிகமாக தான் ஃபண்டு போகும். இல்லை மிரட்டல் உருட்டல்ன்றதுக்கு கொஸ்டின் எதுக்கு ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அது யாராக இருந்தால் சரி, இப்போ டிஎம்கே போய் மிரட்டினா மிரட்டின ஒருத்தர் போய் மிரட்டி பணத்தை வாங்கினாங்கன்னா ப்ரூஃப் காமி, நான் ஒத்துக்க மாட்டேன். டிஎம்கே மிரட்டினா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க பணம் அவங்க கொடுக்குறாங்க, விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க பார்ட்டிக்கு, அதுக்கு ஆதாயம் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் மேன்னா சில ஆதாயங்களை வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணி ஆகணும், சில ஆசீர்வாதிகளை வந்து சப்போர்ட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஆசீர்வாதி பிஸ்னஸ் மேனோட கோஆப்ரேஷன் வேணும். இது எல்லாமே ஏத்துக்க முடியுது சார். ஆனாலுமே கூட ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு பாதி மடங்காவது எதிர்கட்சிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறது பொதுவா இருக்க கருத்து. ஆனா பாதி அமௌண்ட் கூட காங்கிரஸுக்கு போல, அதிகமான அமௌண்ட் பிஜேபிக்கு போயிருக்கு அப்படிங்கறதுதான் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டா இருக்கு. சரி சரி, நான் ஒண்ணு கேட்கறேன். இதே இப்ப காங்கிரஸ் வந்து என்ன நிலைமையில இன்னைக்கு இருக்கு நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போற ஸ்டேஜ்ல வந்தாச்சு. இது நிதர்சனமான உண்மை. அரசியல் கோசம் நம்ம எப்படி வேணாலும் பேசலாம், அது ஒவ்வொருத்தரோட நிலைப்பாடு. அதுக்கு 1200 கோடி ரூபாய் வந்திருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பார்ட்டி போயிட்டு இருக்குது, வேர்ல்டு லெவலில் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவ்வளோ ஸ்கீம்ஸ் பிஎம் கொண்டு வராரு, இன்னும் எத்தனையோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் இந்த பிரச்சனையுமா தெரியுது. அரசியல் நிலைப்பாடுனா நம்ம அப்போஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம பேசலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடுக்கு அது நம்ம தப்புன்னு சொல்லலை, அவங்க வந்து நியாயப்படுத்துவாங்க. அதே மாதிரி இருக்கிற உண்மைகளை நம்ம பார்க்கணும். இன்னொன்று எதிர்காலத்தை பார்க்கணும். ஒரு நாடுன்ற ஒரு இன் யூனிசன் நம்ம பார்க்கணும். ஒரு நாடு எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு. அதுக்கு இந்த எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், எலக்ட்ரல் பாண்டிங் வந்து நல்ல ஒரு ஆரம்பம். அதில் தவறுகள் இருக்கலாம், திருத்தக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட பதவியில் போயாச்சு, அவங்க விட மாட்டாங்க. தவறு தான், யார் பண்ணால் தவறு தான், பிஜேபி பண்ணால் தவறு தான், காங்கிரஸ் பண்ண டிஎம்கே பண்ணால் தவறு தவறு தான். அல்டிமேட்டாக என்னென்னா நல்லது நடக்கணும். அது ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பிஜேபி எடுத்து வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சார். சார் ஜெயகண்ணன் சார், நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க, இது பாஜகவோட தவறுகளை மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு சரியான தருணம் தேர்தல் என்பது தான், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் வைக்கிறது வெறும் குற்றச்சாட்டாக இல்லாமல் வெறும் அவதூறாக இருக்குது அப்படின்னு ராமன் சார் சொல்கிறார். அதுக்கு காரணம், நீங்கள் எந்த விதமான நீதிமன்றத்துக்கு போகிறதோ அது மாதிரியான விஷயங்கள் மூவ் பண்ணாமல் வெறும் மக்களிடையே மட்டும் போய் சொல்கிறீங்க. இது வெறும் அரசியலாக மட்டும் தானே சார் பார்க்க முடியும்? எப்படி சார் நீங்கள் ஒரு நியாயமான குற்றச்சாட்டை பார்க்க முடியும்? உங்கள் சைடு நியாயம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நீதிமன்றத்தை நாடி போயிருப்பீங்க. வந்து நீதிமன்றத்தை நாடுவதும் மக்கள் மன்றத்தை நாடுவதும் பிரச்சனைகளின் அடிப்படையில். நீதிமன்றத்தை பல தருணங்களில் நாடி இருக்கிறோம். நீதிமன்றத்தின் மூலம் பல வலுவான வழக்குகளில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். அப்படி ஒரு வழக்கில் தான் நீ அண்ணன் சொல்லக்கூடிய அந்த 2G வழக்கில் நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் விடுதலை பெற்றிருக்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜனை கேட்ட கேள்வி என்பது, ஒரு கவர்னராக நீங்கள் புரோட்டோகால் படி மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்தீங்க, அதில் கரண்டில் இன்னும் காலம் இருக்குது, உங்களுடைய கால அவகாசம் இருந்தாலும் கூட நீங்கள் ஒன்று பணிகாலத்துக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எம்பிக்கு நிற்கிறீங்கிறது நியாயமான கேள்வி. அந்த கேள்வி அண்ணன் எந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கிறான்னு தெரியல. கவர்னர் பதவி என்பது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் 2 மாநிலங்களுக்கு வந்து கவர்னரா இருந்துட்டீங்க. இப்ப மீண்டும் வந்து ஒரு எம்பியா நிக்கிறீங்கிறது நியாயமான அடிப்படையான கேள்வி. அதை அண்ணன் புரிஞ்சுக்கல. இன்னொரு செய்தி, நீதிமன்றத்தின் மூலம் விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கை மீண்டும் மீண்டும் அவர்கள் குறை சொல்வது நீதிமன்ற அவமதிப்பு. அதாவது சார், நீங்க அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. நம்ம டாபிக் உள்ள போவோம் சார், நம்ம டாபிக் உள்ள போவோம் சார். நீங்க அவர் ரெண்டு கேள்விக்கான பதிலும் சொல்லிட்டீங்க. கேட்ட கேள்விக்கான பதில சொல்றேன். மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டிய தருணம் இருக்கிறது. தேர்தல் காலங்களில் ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்கள் ஊழல் கட்சி என்று பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய ஊழல் லட்சணத்தை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அதற்கு தேர்தல் பத்திரங்களை காரணமாக வைக்கிறோம். இவ்வளவுதான் இந்த செய்தி. இந்த அடிப்படையில் இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி என்று பாரதிய ஜனதா கட்சி தன்னைத்தானே முத்திரை கொடுத்து, எந்த ஐஎஸ்ஐ முத்திரை யாரும் கொடுத்துரல. ஊழல் கட்சிகளில் மிகவும் வந்து முதலமைச்சர் சொன்னது போல நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு ஊழல் கட்சி என்றால் பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியை வந்து அண்ணன் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத கட்சி, தமிழ்நாட்டுக்கு அலர்ஜியான கட்சி பாரதிய ஜனதா கட்சியை தவிர எங்களுக்கு வந்து 10 ஆண்டுகளா நீங்க பிரதமரா இருந்து சாதிச்சதையும், மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து செஞ்சதையும் பார்த்துட்டோம். தமிழ்நாட்டுல உங்களை எடுபடவே எடுபடாது என்ற அடிப்படையில் நீங்கள் ஜெயகண்ணன் சார், எலக்ட்ரல் பாட் வந்து வருஷம் கணக்காகுது. நீங்கள் இப்போ மக்கள் முன்னாடி வைக்கலாம் தேர்தல் நேரத்தில், ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள் நியாயமாக அதில் ஊழல் நடந்திருக்குன்னா ஊழல் செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கித்தர வேண்டியதும் ஒரு அரசியல் கட்சியோட பொறுப்பு இல்லையா? அப்போ நீங்கள் வருஷம் கணக்காக நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம். அப்போலாம் விட்டுட்டு இப்போ மட்டும் வெறும் வார்த்தையால் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சார். தேர்தல் பத்திரங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அண்ணன் சொல்கிற மாதிரி சர்ச்சைகளை 2017 பிறகு தான் டிரான்ஸ்பரன்சின்னு வருதுங்கிறாங்க. 2014 ஆண்டாம் ஆண்டுல இருந்து தான் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு.
அதன் பிறகு இப்போது வருகின்ற இந்த காலகட்டத்தில் தான் தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை தாக்கல் செய்யப்படுது. இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் சரியான தருணத்தில் இப்பொழுதுதான் சொல்ல முடியும், இதற்கு முன்பு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பா சார். சார் ராமன் சார், தொடர்ந்து ஜெயகண்ணன் சார் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காரு, நீங்கள் ஊழல் செஞ்சிருக்கீங்க, இந்த தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் ஊழல் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் வந்து வருமான வரித்துறையிலேருந்து இடியிலேருந்து எல்லாரையும் பயன்படுத்தி மிரட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சமூக ஊடகங்களில் நிறைய விஷயங்கள், ஒரு கம்பெனிக்கு எப்போ ரெய்டு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற விவரங்களை, சில விவரங்கள் தெளிவாகவும் சில விவரங்கள் தவறான விவரங்களாக இருந்தால் கூட அது பரப்பிப்பட்டு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் சரியான விவரங்களும் இருக்கே சார், இவங்க இடி ரெய்டுக்கு போனதுக்கு அப்புறமா இல்லை வருமான வரித்துறை போனதுக்கு அப்புறமா அவங்க வந்து பிஜேபிக்கு காசு கொடுத்ததும் இருக்கே சார், இது எப்படி சார் நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? இடி ஐடி செல்வது மகா காந்தியினுடைய உத்தமர் வீட்டில் போகிறாங்களா, இல்லை மகாத்மா காந்தியா, இல்லை வாவு சிதம்பரம் போல அத்தனையும் தமிழ்நாட்டில் உள்ள ஊழல்வாதிகள், அரசியல் வாரிசு அரசியர்கள், தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், பகன் முதலமைச்சர், கொள்ளுப்பேர முதலமைச்சர், நாட்டு வைத்திய சாலை மாதிரி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள், மேற்கு வங்கத்தில் அந்த அம்மையார் மருமகனை முதலமைச்சராக்கணும் பாக்குறாங்க, அது மாதிரி பீகார்ல நிதிஷ்குமார் தன்னுடைய மகனை, நிதிஷ்குமார் பி லல்லு பிரசாத் மகனை முதலமைச்சர் பாக்குறாங்க. இப்படி இந்தியாவில் வந்து இவர்களே இந்தியாவில் ஒரு குடும்பம், அதாவது இந்தியாவில் ஒரு குடும்பம் தான் பல மாநிலங்களை பிரித்தாளுகின்றன. ஆனால் குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய கட்சிகளை காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு அடிமையாக இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் எந்த மாநில கட்சிகளிடம் பிஜேபி தனித்துவமாக நிற்கின்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்புறம் பிராந்திய கட்சிகளை வளர விட்டு அவரிடம் வந்து எவ்வளவு கேவலப்பட்டு அல்லோல்பட்டு இன்னைக்கு ஐஏண்டி என்ற போலி கூட்டணி, பக்கு இல்லாமல், தில் இல்லாமல், திராணி இல்லாமல், தெம்பு இல்லாமல் காங்கிரஸ் கட்சி உள்ளதால் தான் இன்று காங்கிரஸ் கட்சி இந்த முறையாவது வந்து விடுவோமே என்று சொல்லுகின்றார்கள். ஊழலை சட்டப்பூர்வமாக ஆக்கியது திமுக. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்கினா 1000 ரூபாய், இறப்பு சான்றிதழ் 1000 ரூபாய், வீட்டு வரி கட்ட போனா லஞ்சம், அத்தனை துறையுமே காட்டார் போல் தமிழகத்தில் லஞ்சம். இதெல்லாம் ஜெயக்கணா அவர்களே, நீங்கள் 2 மணி நேரம் தினமல உரைகளுக்கு டைம் வாங்கி தாருங்க, 2 மணி நேரம் தமிழ்நாட்டுல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எப்படி லஞ்சம் வாங்குறாங்க, எப்படி காசு வாங்குறாங்க, எப்படி வெளிநாட்டுல சொத்து வாங்குறாங்க, தமிழக மக்களை கரையான் போல் அரித்து கொண்டிருப்பது திராவிட கட்சிகள் வந்தவர்த்து இந்தியாவில் இந்தியாவில் பொறுத்தவரையிலும் தேசிய கட்சி என்று கொண்டால் அது ஒரே கட்சி, அது மக்களுக்காக பாடுபட கட்சி, 18 மாநிலங்களை ஆள் கொண்ட கட்சி, 3 முறை பாஜக தமிழக இந்தியாவில் ஆண்டு கொண்டுள்ளது, 4வது முறையும் பிரதமர் நம்முடைய மோடி அவர்கள் மீண்டும் முதலும் பிரதமர் ஆவார் என்பதை நான் சொல்லவில்லை, உளவுத்துறை சொல்லுகின்றது, தொழில்துறை சொல்லுகின்றது, உலக நாடுகள் சொல்லுகின்றது, உலக நாட்டில் உள்ள மிகப்பெரிய வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே தான் சொல்லுகின்றேன், ஐஎன்டிய கட்சி கூட்டணி இந்த தேர்தலோடு காணாமல் போய்விடும், அதே போல் தமிழகத்தில் திராவிட கட்சிகளும் இந்த தேர்தலோடு காணாமல் போய்விடும். இவர்கள் மக்களை வைத்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டு தங்களுடைய வயிறுகளை நிரப்பிக் கொண்ட திராவிட கட்சிகளை முகத்திரையை கிழித்தெழுத்தார் பிரதமர், முகத்திரையை கிழித்தது அமித்ஷா, முகத்திரையை கிழித்தது அண்ணாமலை, இவர்கள் வைத்திருத்தல் என்றால் உண்மை வெளியே வந்து விட்டது. 2019 இப்படி பிரச்சனை இல்ல, 2020 இப்படா நம்ம சாப்பிடுறதெல்லாம் வெளியே கொண்டாடுறாங்களே, சர்க்கஸ் கூடத்துல வாயிலிருந்து வரக்கூடிய ரிபன் மாதிரி ஒரு சில ஆளுநர் ஆன்மீகத்துட்டு பேசுறாரு, ஒரு சில அண்ணாமலை திராவிட கட்சிகள் சில ஊழல போட்டி கொண்டு வர்றாரு. தமிழகத்தில் நீங்கள் எந்த சாதனை படைத்தீர்கள், அத்தனை சாதனைகளும் உங்கள் குடும்பத்திற்காக, 38 மாவட்டம் மட்டுமல்ல உங்களுக்கு இந்தியாவே ஆள் கொண்டு கொள்ளையடிக்க வேண்ட ஒரே திட்டம் தீட்டுள்ளது, வாரம் ஒரு பிரதமர் உருவாக்க வேண்டும், அப்படி ஐஎன்டே கூட்டணி வந்தால் திமுக 10 அமைச்சர்களுக்கு பங்கு கேப்பீங்க சார், அப்புறம் பாருங்க உங்களுக்குள்ளே அடி போட்டு நீங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்லுறாங்க, ஐஎன்டே கூட்டணி இப்படி பேசாதீங்க, மேற்கு வங்காளத்தில் போட்டியே திரிணாமுல் காங்கிரஸா பிஜேபி என்பதான் போட்டி, எங்களுக்கும் காங்கிரஸ் இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா? ஆகவே ஐஎன்டிஏ கூட்டணி உள்ளவர்கள் கேரளாவில் ஒரு பேச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு, பாம்புக்கு தான் 2 நாக்கு உண்டது, மனிதனுக்கு 1 நாக்கு தான், ஆனால் பாம்புக்கு 2 நாக்கு உள்ளது போல் ராகு கேதுவாக செயல்படக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து இன்னைக்கு காங்கிரஸ் ஒத்துழைக்கின்றால் எந்த உங்களை சாயம் விழுத்துவிடும்,
சாயம் ஈயத்தை பார்த்து பித்தளை பள்ளத்து போல. கண்டிப்பாக பாருங்கள், இந்த தேர்தலில் இந்த திமுகவுடைய பொய்த்திரைகள் அனைத்தும் கிழித்தறியப்படும். தேசிய மலரும், அந்த தேசிய மலர்வதால் நீங்கள் எடுத்து சாப்பிட்ட பொருள் அத்தனை வெளியில் வந்து விடுகின்ற ஒரே பயன்தான் திமுக ஆதரவான ஜெயக்கணன் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலும் மிகப்பெரிய ஒரு ஒரு பரபரப்பும் ஒரு பிதட்டலும் உள்ள காரணம் என்றால் திமுக வராது. காரணம் என்றால் திமுக என்று ஆளுங்கட்சி என்ற நிலைப்பட வைத்துக் கொண்டு தமிழகத்தில் பல்வேறு அரசு இயந்திரங்களை தவறாக வழிநடத்துகின்றன. ஆளுநர் அண்ணாமலை அவருடைய செல்போன், அவருடைய குடும்பத்து செல்போன் கூட உற்று கேட்க அப்படின்னு அவர் சொல்லிக்கின்றார். இதெல்லாம் நீங்கள் மறக்க முடியுமா? ஆகவே நீங்கள் தோல்வி தள்ளுவது உறுதி. ஐஎன்டிஏ இந்தியாவில் கூட்டணி ஆட்சி வராது, இந்தியாவில் என்டிஏ ஆட்சி மலரும் என்பதை மக்கள் முடிச்சுள்ள காலங்கள் சார் இது. ராமன் சார், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இந்த இடி ரைடுக்கு அப்புறமா அதே கம்பெனில இருந்து ஃபண்ட் வந்திருக்கு, அது ஏன் அப்படிங்கிற கேள்விய சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் வைக்கிறாங்க. ஒரு விஷயம் சார், ஒரு விஷயம் சார், ஒரு மாநிலத்தை ஒரு ஆளுகின்றது. இன்னைக்கு ஒரு லைசன்ஸ், ஒரு கல்லூரி லைசன்ஸ் வாங்குறீங்க, ஒரு தொழில் நிறுவன லைசன்ஸ் வாங்கினா மாநில அரசும் மத்திய அரசும் தான் கொடுக்கணும் அந்த லைசன்ஸ். அந்த லைசன்ஸை கொடுக்கும் போது அந்த அவங்க வந்து இப்ப நீங்க ஹோட்டல்ல சாப்பிட போறீங்களா, சாப்பிட போறியா, அந்த சர்வருக்கு 20 ரூபாய் கொடுக்குறீங்க, 50 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த டோரை திறந்து விட தபியதாவுக்கு 50 ரூபாய் கொடுக்குறீங்க, அப்புறம் கார்ல ஏறி உட்கார்ந்து உடனே அவன் வழியை பார்த்தான், டிராபிக்கை பார்க்கறான், அவனுக்கு ஒரு 20 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆகவே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போற நீங்களே 20 ரூபாய் கொடுக்கின்ற போது, ஒரு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற போது, அந்த தொழில் நடந்த நிறுவனங்கள் ஒரு வந்து கட்சி வளர்ச்சிக்காக 40 ஃபண்டு. தமிழ்நாட்டுல பாத்தீங்களா, திமுக அதிமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு டெண்டர்லையும் 12% கமிஷன் லஞ்சமாக வாங்கி அதன் பேர் என்ன தெரியுமா, 40 ஃபண்டு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்லி குழந்தை சத்தியம் பண்ணுவாங்களா சொல்லுங்க. 40 ஃபண்ட், அதுக்கு பேரு 40 ஃபண்டு. இதுக்கு இது போக ஒவ்வொரு டிரான்ஸ்பர்லையும் எத்தனை கோடிகள், எத்தனை லட்சங்கள், இதுல கணக்கில் கொடுக்க முடியுமா? அப்படி பார்த்தா நீங்க எலக்ட்ரோ ஃபண்ட்ல இதையும் கொண்டு வர, நாங்கள் வாங்கக்கூடிய அனைத்து லஞ்ச பணங்களையும் எலக்ட்ரோ ஃபண்ட் மூலமாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஐஎன்டே கூட தலைவர்கள் சொல்ல தயாரா இல்லை? ஆகவேதான் இவர்கள் எலக்ட்ரோ பாண்ட் என்ற நிலைப்பாடு வச்சு திரைமறைவு இல்லாமல் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜக நிலைப்பாடு. ஆகவே நிறுவனங்கள் டொனேஷன் கொடுப்பது என்ன தவறு உள்ளது சொல்லுங்க? இப்ப நீங்களே ஒரு உங்க கோயில் பக்கத்துல சார், நீங்களே ஒரு கோயில கும்பாசுவதற்கு ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, அது லஞ்சம் சொல்ல முடியுமா சொல்லுங்க? நீங்களா விரும்பி கொடுப்பது உடனே அந்த ரசீது கொடுக்குறீங்களா இல்லையா? அது ஒரு நாள் பிளாக்ல வித் அவுட் பிளாக்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகவே தான் தொழில் நிறுவனங்கள் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. அதனுடைய பேரு தமிழ்நாட்டில் வைத்திருக்க பேர் 40 ஃபண்டு. இவர்கள் பிளாக்ல வாங்குறாங்க, அங்க வெளிப்படையா வாங்குறாங்க, இதுல என்ன வித்தியாசம் இருக்குது? ஆகவே அதை வைத்து நீங்கள் ஊழல் என்று சொல்ல முடியாது. ஊழல் என்பதை சொல்லிக் கொண்டு 60 ஆண்டுகளும் இந்தியாவை ஏமாற்றியவர்கள் மீண்டும் வைத்து பசி தாங்க முடியவில்லை, எப்படியாவது இந்தியாவை ஆள வேண்டும் நினைக்கின்றார்கள். இந்த கங்கணம் ஒருபோதும் பறிக்காது. நன்றி சார். சார் தியாகராஜன் சார், நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க இந்த எலக்ட்ரல் ரீஃபார்முக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதில் நிறைய ரீஃபார்ம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் இந்த விஷயத்தில் இன்னும் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்குது, உங்களோட சுருக்கமான இறுதியான கருத்து சார்? இறுதியான கருத்து என்னென்னா, ரீஃபார்ம்ஸில் என்னென்னா எஜுகேட்டிங் த ஓட்டர்ஸ், பணம் வாங்கக்கூடாது, அது சரியான வழிமுறை கிடையாது. இல்லை, தேர்தல் பத்திரத்தில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறது சொல்ல வரேன். அதுக்கு தான் சொல்ல வரேன். தேர்தல் பத்திரம்ன்றது இதை வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுக்கறதுன்றது காலங்காலமாக நடக்கிறது, அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு வந்து எதிர்கட்சிகள் ஆர்கியூ பண்ணுறாங்க. நோ, டிரான்ஸ்பரன்சி, ஃபுல் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது பொதுவெளிக்கு வந்திருக்குது. அதான் சுப்ரீம் கோர்ட் வந்து நம்மளோட நம்ம நாட்டோட அரணாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஆனரபிள் ஜஸ்டிஸஸ் வந்து அந்த மாதிரி வெளில கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் வெளில பொதுவெளிக்கு வந்திருக்குல்ல. இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? 2018 முன்னாடி எந்த பணம் எந்த பார்ட்டிக்கு எவ்வளோ போச்சு, எவ்வளோ சாப்பிட்டாங்க, என்ன நல்லா பண்ணாங்கன்னு என்ன வழியில் வந்துருக்கு. டிரான்ஸ்பரன்சி ஃபஸ்ட்டு, இன்னும் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் செகண்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? எஜுகேஷன் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து முக்கியமான ஸ்டெப்பு பண்ண வேண்டியது என்னென்னா, எலெக்ஷனுக்கு இந்த செலவுகளை குறைக்கிறது. இந்த செலவுகளை குறைக்கும் போது தான் ஒழுங்கான எலெக்ஷன் நடக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துட்டுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். வெல், பி காங்கிரஸ் ஆர் பிஜேபி யார் வந்து இதை செஞ்சாலும் நல்லது தான். அந்த முன்னெடுப்பு எடுத்து பிரைம் மினிஸ்டர் பண்ணிட்டுருக்காரு. அது நல்ல ஒரு ஒரு ஸ்டெப்பு. இது எப்போ நீங்கள் எலெக்ஷன் செலவுகள்லாம் குறைக்க 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 அந்த இடத்துல வந்து தவறான முன்னுதாரணம் வராது, தவறான அப்ரோச்சஸ் வராது உங்களுக்கு. ஸோ ஜனங்களுக்கு பணம் கொடுக்கணும், பணத்தை ஜனங்க எதிர்பார்க்குறாங்கன்னா என்ன வெல்ஃபேர் மெஷர்ஸ் இங்கே நடக்கும்? எந்த எந்த ஸ்டேட்டில் நாட்டிலேயே நடக்குமா? பணம் கொடுத்துட்டேன், வயமுடு, பணம் கொடு, நான் ஓட்டு போடுறேன், முடிஞ்சு போச்சு. இந்த டீல் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஒவ்வொரு கான்ஸ்டியூன்ஸ் அழியிறது இப்படி தான்.
இதுல இருந்து மீட்டு கொண்டு வரணுன்றதுக்கு எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல முதல் படி இது, ஸ்டெப் எடுத்தது. இது வெளியில வந்துட்டு இதுக்கு ஒரு ஒரு பெரிய டிபேட் வருது, நல்லது. இது ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கும், நிச்சயம் வலு சேர்க்கும். நன்றி சார், நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.